பிரதமராக பொறுப்பேற்கும் தகுதி வாய்ந்த தமிழர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே திடீரென்று ஏற்பட்ட கருத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கும் தகுதி தமிழர் பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது என கிருஷ்ணகிரியில் அதிமுக கொள்கை பரப்பைச் செயலர் தம்பிதுரை எம்பி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூர் அருகே சிறகலப்பள்ளி பட்டலப்பள்ளி ஊராட்சியில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் தகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 9 லட்சம் மதிப்பிலான நாடக மேடை அமைக்கப்படுகிறது. இப்பணிகளை பூமி பூஜை செய்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியது, சென்னை வேலூர் கூட்டங்களில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வரும் காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஒருவர் இந்தியாவின் பிரதமராகும் வாய்ப்பை பாஜக மட்டுமே ஏற்படுத்தும் என பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. எம்ஜிஆர் அதற்காகத்தான் அஇஅதிமுக என்கின்ற கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தற்போது பழனிசாமியை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து அவர் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்தது போல இந்தியாவின் திறம்படையும் ஆட்சி செய்வார். இந்தியாவின் பிரதமராகும் பொறுப்பேற்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் தமிழர் பழனிசாமி தான். அடுத்த பிரதமர் வேட்பாளர் மோடி என்பதை அமித்ஷா கூறியுள்ளார். நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம். அவரது கருத்தை நாங்கள் ஏற்கிறோம். பிரதமர் மோடி உலகத்தின் தலைவர்களில் போற்றும் அளவிற்கு சிறப்பான ஆட்சி செய்கிறார். தமிழ் மொழி, திருக்குறள், பாரதியார் கலாச்சாரத்தை எங்கு பேசி நாம் தொடர்ந்து பெருமைப்படுத்துகிறார். பாஜக அரசு கடந்த 9 ஆண்டுகளில் என்ன செய்தது என கேட்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின், அந்த காலகட்டத்திற்கு முன் 18 ஆண்டுகள் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது என்ன செய்தது என்று கூறட்டும். நீட் தேர்வை அவ்வப்போது எதிர்க்காமல் இப்போது விலக்கு ஏற்படுத்தும் என கூறி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை செய்தோம் என திமுக கூறுவது வெட்கக்கேடு, வேதனையளிக்கிறது என்று இவ்வாறு பேசியுள்ளார். வருங்காலத்தில், அதாவது இந்தியாவின் பிரதமராகும் பொறுப்பு தமிழகத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதே மாதிரி பயன்படுத்த தகவலை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.